மஹியங்கனே பதுளை வீதியை மறித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல வருடங்களாக இந்த மக்கள் யானை வேலி அமைக்குமாறு கோரியும் இதுவரை அது நிறைவு பெறவில்லை. அதன் காரணமாக நேற்றிரவு சிறுவர்கள் இருவர் உயிரிழக்க நேரிட்டது. பல வருடங்களாக இந்த நாட்டு ஆட்சியாளர்களினால் நிலையான தீர்வினை வழங்க முடியாமையால் நேற்றிரவு இரு சிறுவர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மஹியங்கன மாப்பா கடையில் காட்டு யானைகளின் பிரச்சினை தொடர்பில் நாங்கள் அன்று வெளிக்கொணர்ந்தாலும் இதுவரை மக்களை பாதுகாப்பதற்கு முடியாது போயுள்ளது. மாப்பா கட ரோகன கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு நெல்லினை உண்பதற்காக காட்டு யானைகள் நேற்றிரவு வருகை தந்தன. வீட்டு உரிமையாளரான ரமேஷ் தமது நான்கு பிள்ளைகளையும் தாய் விட்டு சென்றதாக கூறப்படும் உறவுமுறை மகளொருவருக்கும் இந்த சிறிய வீட்டில் அடைக்கலம் கொடுத்துள்ளார். பாடசாலையில் தவணை பரீட்சைக்காக சிறுமிகள் நால்வரும் நேரத்துடன் நித்திரைக்கு சென்றதுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த போது காட்டு யானை வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. 11 வயதான உம்மு ரையா மற்றும் 8 வயதான ஃபாத்திமா ரிக்ஸான் ஆகியோரே காட்டு யானையின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். சிறுமியான ரையாவின் தாயார் அவரை விட்டு அதிக காலம் கடந்துள்ளதுடன் தந்தை வெளிநாட்டில் வசித்து வருகின்றார். மஹியங்கன பதுள வீதியை மறித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல வருடங்களாக இந்த மக்கள் யானை வேலி அமைக்குமாறு கோரியும் இதுவரை அது நிறைவேறவில்லை. அதன் காரணமாக நேற்றிரவு சிறுவர்கள் இருவர் உயிரிழக்க நேரிட்டது. பல வருடங்களாக இந்த நாட்டு ஆட்சியாளர்களினால் நிலையான தீர்வினை வழங்க முடியாமையால் நேற்றிரவு இரு சிறுவர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தம்பகால்ல பஹரகாமான ரோகன மாப்பாக்கட ஆகிய கிராமங்களில் கடந்த 7 திகதியிலிருந்து 32 வீடுகள் காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு இலக்காகின. கிராம மக்கள் 20 மைல்கல் பகுதியில் மஹியங்கன பதுள வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் காட்டு யானையை பிடித்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். காட்டு யானையின் தாக்குதலில் உயிரிழந்த சிறுவர்களின் ஜனாசா இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது.